முதல் வணக்கம். தினமுறு சொல் பகுதியில் தினந்தோறும் நாம் பயன்படுத்தும் ஒரு எளிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொல்லை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், கற்றுக்கிட்டு வரோம். இன்றைக்கி எந்த சொல்லை பற்றி நம்ம பேச போகிறோம்? ஆமாம், ஏன் அந்த ரெண்டாவது ரோல் இருக்க பையன் இன்றைக்கி வரல? அசிடிட்டியா? இந்த காலத்தில் அசிடிட்டி இல்லாத மனிதன் அரை மனிதன் தாங்க சொல்லணும். எல்லாருக்கும் அசிடிட்டி, திரும்பிய திசையெல்லாம் அசிடிட்டி. யாரை கேட்டாலும் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அசிடிட்டியாக இருக்குன்றாங்க. இந்த அசிடிட்டிங்கிறது உண்மையிலே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வார்த்தை, அதை சாதாரணமாக சொல்கிறோம். இந்த அசிடிட்டிக்கு ஒரு சாதாரண தமிழ் சொல் இருக்கு, அதை நம்ம சொல்வது அசாதாரணமாக மாறிப்போச்சு. இன்றைக்கி தினமொரு சொல் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிற சொல் அசிடிட்டி. முதல்ல அதை எழுதிக்குவோம். உணவை செரிமானம் செய்வதற்காக நமது உடல் உள்ளே சில நீர் போன்ற விஷயங்களை வந்து சுரக்குது. இது வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆசிட் என்ற வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்க முடியும். இந்த ஆசிட் ஒரு கொடிய தொழிற்சாலை கெமிக்கல் ஆசிட் அல்ல, இது உணவை சத்து பொருளாக உடைத்து இரத்தத்தோடும் மற்ற உறுப்புகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய, ஜீரணத்திற்கு செரிமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திரவம். இது சரியான நேரத்திற்கு வேலை பார்க்கும், நம்மளை மாதிரி கிடையாது. இரவு நேரம் பொழுது சாயும் போது ஆகா உடலுக்கு ஓய்வு தேவைன்ற ஒரு சின்ன சமிக்ஞை சிக்னல் போன உடனே அது சரியாக சுரந்துடும். அது சுரந்த பிறகும் நீங்கள் அதற்கு தேவைப்படுற உணவு போடலனா அது என்ன பண்ணும், நம்ம குடலை நாமளே சாப்பிட்ற மாதிரி அது எதற்காக உருவாகுதோ அந்த இடத்தையே அது மெல்ல அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் இந்த அசிடிட்டி நாம் சொல்கிறோம். அப்போ இந்த அசிடிட்டியை தமிழில் என்ன சொல்கிறது? இதில் ஒரு காரத்தன்மை புளித்தன்மை அப்படின்னு ரெண்டு இருக்கு. அளவுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கும் சரியான நேரத்தில் சாப்பிடாதவங்களுக்கும் அசிடிட்டின்ற தொற்று ஏற்பட்டுருச்சுன்னா அவர்களினுடைய வயிறு சார்ந்த பகுதியில் ஒரு புளிப்பு தன்மை ஏற்படும். அதனால தான் வயிற்றிலிருந்து பெரிய சத்தத்தோடு ஒரு ஏப்பம் வரும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் வரும், சாப்பிடாமல் விட்டாலும் வரும். சில பேர் அதை புளி கூட்டல் ஏப்பம், புளி ஏப்பம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தன்மைக்கும் ஒரு நல்ல தமிழ் சொல்ல நான் வந்து நம்ம மதன் கார்கியினுடைய ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் கண்டறிந்தேன். அதை உங்களோட பங்கிருந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அசிடிட்டியை தமிழில் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த புளியை எடுத்து, ஏன்னா அது வந்த பிறகும் அது ஒரு புளிப்பான ஒரு ஏப்பத்தை உருவாக்குகிறது. வருவதற்கு முன்பு காரணமாக இருக்கக்கூடிய காரணங்களையும் நம்ம வைத்து பார்க்கிற பொழுது அதனுடைய புளிப்புத்தன்மை தான், அந்த ஜீரணத்திற்கு செரிமானத்திற்கு தேவையான அந்த திரவத்தினுடைய தன்மை என்பது புளிப்புத்தன்மை தான். அப்போ இதை புளிமம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அசிடிட்டினா புளிமம், புளிமம்னா அசிடிட்டி. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.